வணக்கம் நண்பர்களே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அண்ணாமலை ஊழல் பட்டியல் வெளியிட்டாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, நிறைய நக்கல் நையாண்டி திமுக காரங்க பண்ற அந்த அலப்பறை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன்னா எப்ப ஆட்சி கவுள போகுதே தெரியாது, அந்த லட்சணத்துல இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா, வக்கீல் ஒருத்தர் பேரு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி, அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அவருடைய கருத்தை. எதுக்கு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆளுநர் நினைச்சாருன்னா இது ஒண்ணு போது உங்க ஆட்சியை கலைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க மின்மேல் மின்மேல் வந்து அவரை வந்து கோவப்படுத்துற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்படியே போச்சு அப்படின்னு சொன்னா உங்க ஆட்சி வந்து நீடிக்கிறது வந்து சிரமம்தான் அப்படின்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா இவர் கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, இதே ஸ்டாலின் சட்டையை கிழிச்சு போட்டு ஓடினார், உங்களுக்குலாம் தெரியுமா அது. சட்டையை கிழிச்சு போட்டு எடப்பாடி காலத்தில் வந்து ஓடினார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேரம் அவர் போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட தான் போனார், வேற எங்கேயும் போல. ஆளுநர்கிட்ட தான் நேராக வந்து ஆளுநர் அலுவலகத்தை போய் இவர் வந்து அங்கே ஏதோ ஏதோ பேசினார். அவர் அவர் ஒருவருக்கு நியாயத்தை சொன்னாரா இல்லை அநியாயத்தை சொன்னாரா, ரெண்டாவது போக்கு இடம் எடுத்ததுமே வந்து ஆளுநர் மாளிகை தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தா என்ன ஏதோ பேசுகிறாங்க, நாட்டுக்கு தாடியா என்னென்னமோ அது என்னமோ சொல்லுவாங்களே, அது ஏதோ ஒரு பழமொழி ஒன்று வச்சிருப்பாங்க திமுகக்காரங்க, அதை சொல்றது. அப்புறம் ஆளுநர் வந்து வெளியே நடமாட முடியாதுன்னு கனிமொழி மாதிரி ஒரு தரங்கிட்ட பேச்சாளர் விட்டு பேச விடுறது. ஏன்னா இந்த அவலங்கள்லாம் நடந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆளுநர் வெளியே நடக்க முடியாது, இந்த அம்மா பெரிய சொர்ணாக நினைச்சிட்டு இருக்கு போல் இருக்கு தன்னைத்தானே. திமுகங்கிற கட்சியில ஒரு பெத்து வெட்டு, எப்பவும் வந்து மானம் கெட்டு போயிருக்கும். எதுவும் அந்த கட்சி இருக்கிறதுனால ஏதோ உழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து இவ்வளவு பேசுது. இந்த அம்மா மட்டும் இல்ல, உதயநிதி ஏகப்பட்ட பேரு கச்சடா பசங்கள்லாம் பேசுறாங்க ஆளுநரை. அவர் நினைச்சாருன்னா 5 நிமிஷத்துல இதே திமுகவுக்கு முழுக்கு போட்டு இது வரைக்கும் கொட்டி கொடுத்த போனோம், எலெக்ஷன் டைம்ல கொட்டி கொடுத்து நீங்க வீதி வீதியா அலைஞ்சிங்களே ஓட்டு கேட்டு, அத்தனை உழைப்பும் நாசமா போய் திமுக கட்சி வந்து திமுக கட்சி மீண்டும் ஊழல் காரணத்துக்காக வந்து கலைக்கப்படுதுங்கிற ஒரு சூழ்நிலைய உருவாக்க முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கிறனும் புரியாம சும்மா எப்பவும் போல சும்மா மேல எங்கேயும் குதிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதிபரவே வந்து ஆளுநர் வந்து அவருக்குரிய வேலையை வந்து அவர் செய்ய ஆரம்பிச்சாருன்னா 5 நிமிஷம் நீங்க தாங்க மாட்டீங்க, அதை புரிஞ்சு நடந்துக்குங்கிற மாதிரி சாமி அவர்கள் வந்து தெளிவுபடுத்திருக்கிறாரு. அவர் தெளிவுபடுத்திட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடலை சேர்ந்தவங்களா தெளிவுபட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது, இதுதான் உண்மை. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி உறவுகளே.